Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பாசி பயிறு குழம்பு செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க பாசி பயிறு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ அதோட நம்ம கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகமும் நல்லா பொரியுது. அதோட நான் கொஞ்சமா பூண்டு எடுத்துருக்கேன். அதோட சேர்த்துக்கலாம். அதோட நான் கொஞ்சமா சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைம்ல நான் 2 உருளைக்கிழங்கு 3 கத்திரிக்காய் 1 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இதெல்லாத்தையும் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு பரட்டி பரட்டிக்கோங்க. இப்போ இதோட நான் 1/3 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு கலர் கலந்துக்கோங்க. கிளறி ஒரு 1 நிமிஷம் அப்படியே நம்ம அடுப்பண்ணிலே வைக்கலாம். பாருங்க 1 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு மசாலாவோட. இப்போ இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். குழம்பு கொதி வரட்டும். குழம்பு கொதி வருது பாருங்க. இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புளி ஊற்றிட்டு இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் போல தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம இந்த பாத்திரத்தை கழுவி அதை தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா திக்காக கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நான் ஒரு 200 கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.